பல்வேறு இந்து அமைப்புகளுடைய தலைவர்கள் அதனுடைய நிர்வாகிகள் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இயக்கத்தினுடைய மிகப்பெரும் தலைவர் வேதாந்தா அவர்கள், அதேபோல தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் இந்துக்குடைய ஒற்றுமைக்காகவும் எழுச்சிக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவர்கள், இந்து ஆன்மீக பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாபுஜி அவர்கள், அதேபோல இளங்கோ அவர்கள், செந்தில் அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இன்று இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பலர் வர இருக்கிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம், இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் 13 மற்றும் 15 தேதிகளில் அண்டை நாடான பங்களாதேஷ், அது 1947 பிறகு கிழக்கு பாகிஸ்தானாகவும் அதற்கு பிறகு 1971 பிறகு பங்களாதேஷாகவும் மாறிய தேசம், அது 1000 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய அங்கமாக இருந்தது, அது இந்திய தேசத்தினுடைய ஒரு அங்கமே. அந்த தேசத்தில் கடந்த 13 தேதி அன்று நாம் தமிழகத்திலே சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த துர்கா பூஜை அங்கு வெகு விமரிசையாக, குறிப்பாக வங்காளதேசம் போன்ற பகுதிகளில் துர்கா பூஜை என்பது 10 விழா, அது கொலு வைத்து கொண்டாடுவார்கள். அந்த 13-15 தேதி அந்த நிறைவு நாட்கள் 10 என்று அவர்கள் நவகாளி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதிதான் 1947 ஆண்டு இந்தியா பிரிவினையின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அன்று இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக முன்னிலை வகித்த காந்தியார் அவர்கள் கூட அங்கு சென்று உண்ணாவிரதமாக இருந்தார். அந்த பகுதியில் மக்கள் வழிபடக்கூடிய அந்த இந்து மக்களுடைய அந்த வழிபாட்டு தலத்தில் திட்டமிட்டு அந்த பகுதியினுடைய பெரும்பான்மை மனத்தினுடைய புதிய ஒரு புரிதலை கொண்டு போய் வைத்து அதை வாட்ஸ்அப் மூலமாகவும் பேஸ்புக் மூலமாகவும் ஒளிபரப்பி வேக் அப் இஸ்லாம், அதாவது அதிகாலை 5 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் பேஸ்புக்கில் செய்திகளை பரப்பி தொடர்ந்து 13 தேதியும் 14 தேதியும் எண்ணற்ற பகுதிகளில் இந்துக்கள் மீதான தாக்குதல் தொடுக்கப்படுது, இந்து வழிபாட்டு தலங்கள் தாக்கப்பட்டன. அந்த எந்த பகுதியில் குர்ஆன் வைக்கப்பட்டு அதன் மூலமாக கலவரம் உண்டாக்கப்பட்டது என்று சொன்னார்களோ அந்த பகுதியில் 2 முக்கியமான இந்து அந்த ஆன்மீகவாதிகள் அதே இடத்துல கொல்லப்பட்டார்கள். இன்று வரையிலும் ஏற்கனவே 10-15 மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 22 மாவட்டங்களில் இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன, சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது, இன்றும் அங்கே ஒரு மிகப்பெரிய பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதை கண்டிக்கக்கூடிய வகையில தான் இன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் இந்த போராட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளில் இருந்தும் மிக குறுகிய காலம் என்ற காரணத்தினாலே இன்னும் எண்ணற்ற அமைப்புகள் பங்கு பெற முடியாவிட்டாலும் இன்று பெரும்பாலான அமைப்புகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இது அதாவது நம்முடைய இந்தியாவை சுற்றி பங்களாதேசத்தில், பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், அதே போல இலங்கையில் இந்துக்களுக்கு எப்படி அநீதிகள் இழைக்கப்படுகின்றன என்பதை குறித்து இந்தியாவில் வாழ்கின்ற ஏறக்குரிய 100 கோடிக்கு மேற்பட்ட இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த போராட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்று சொன்னால் இங்கே நமக்கு என்ன பாதிப்பு என்று இந்துக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார். 1941 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த இன்று இருக்கக்கூடிய பங்களாதேசனுடைய பகுதியில் 28.8% பேர் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அதாவது 1/3 இந்துக்களாக இருந்தார்கள்.
मेल मेल कुटाय मतमाकल अलग अड़कूल पाकिस्तान पड़कूट पता वेल पड़ी कलूरी की सेल मुड़ी से मतमा इल कटाय मतमा सरुमान मुयचि उलगेल बांग्लादेश बांग्लादेश இனிமேல் பங்களாதேசில் ஒரு இந்துனுடைய உடமைக்கோ உயிருக்கோ எந்தவிதமான பாதிப்பும் வரக்கூடாது என்பதே இன்று நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தோட மிக முக்கியமான நோக்கம்.